கூலிங் பியர் வாங்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது நம்ம நாட்டில் உள்ள குடிமகன்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ கூலிங் இல்லாத பியரை வாங்கணும்னா அது 5 நிமிஷத்தில் எப்படி கூல் பண்ணுறாங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே தெரியுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பியரை மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள இருக்க எந்த ட்ரிங்கையுமே நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் கூலிங் பண்ணலாம். அது சின்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மெத்தட் மட்டும்தான். இதை நீங்கள் பண்ணீங்கன்னா 5 நிமிஷத்தில் அவங்க பீரா இருக்கட்டும், மற்ற ட்ரிங்க்ஸ் எதுவாக இருக்கட்டும், 5 நிமிஷத்தில் கூலிங் பண்ணிடலாம். 5 லிருந்து 10 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே குயிக்காகவே கூலிங் ஆயிரும். இதுக்கு தேவை வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க, ஓகேவா? ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்துக்கோங்க, அது ஈவன் சால்ட் வாட்டர் தான் ரொம்பவே பெற்று. அதுக்கப்புறம் அதில் வந்து ஐஸ் போட்டுக்கோங்க நிறையா, எவ்வளோ முடியுமோ ஒரு பாட்டில் பியர் பாட்டில் கவர் பண்ணுற அளவுக்கு ஐஸ், எவ்வளோ ஐஸ் தேவைப்படுமோ, இல்லை அவ்வளோ கூட தேவையில்லை, கொஞ்சம் ஐஸ் இருந்தால் போதும். அவ்வளோ ஐஸை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/3 ஐஸில் வந்து 1/3 வந்து உப்பை உள்ளே கொட்டிடுங்க. கொட்டினீங்கன்னா ஐஸுக்கு வந்து என்ன தன் ஐஸை வந்து சால்ட்டுக்கு குயிக்காக வந்து அதை வந்து மெல்ட் பண்ணுற தன்மை இருக்குது, உருக வைக்கிற தன்மை. இப்போ பொதுவாக வந்து ஒரு வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தோம்னா 0°C வந்து அது உறைஞ்சிரும், அதில் உள்ள மாலிகுல்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்க மாதிரி அது உறைஞ்சிரும். இப்போ வந்து உப்பு அதோட கொட்டும் போது அது அப்படியே மெல்ட் ஆகும். உப்பு தண்ணியோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா -21°C வரை போகும். அப்போ வந்து உப்பு தண்ணி அதோட கொட்டும்போது அது மெல்ட் ஆகுமா? மெல்ட் ஆகும்போது அந்த ஐஸை விட அதிக கூலிங் வந்து அந்த உப்பு வாட்டருக்கு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பியரை உள்ளே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்தில் கூலிங் ஆயிடும். எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஐஸ் இருக்குது, அந்த ஐஸ் ஒரு பவுல், ஒரு பக்கெட் நிறைய ஐஸ் இருக்குது, அந்த ஐஸுக்குள்ளே பியரை வைக்கிறீங்க, அது வந்து ஒரு சாலிட் ஐஸுங்கிறது கட்டி கட்டியாக இருக்கும், அது வந்து பியரோட எல்லா இடத்தையும் கவர் பண்ண முடியாது. அதுவே ஒரு வாட்டர் இருக்குது, அதுக்குள்ளே பியரை போட்டிங்கன்னா ஃபுல்லாக முழுகிடும், அது எல்லா இடத்தையும் அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக காண்டாக்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தையும் உங்களுக்கு வந்து ஃபுல் கூலிங் பியருங்கிறது கிடைச்சிடும். பியர் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இடத்த வேணாலும் இதில் கூலிங் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து சின்ன ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான், இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை கூலிங் பண்ணி சாப்பிடுங்க, ஓகேவா? ஸோ இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் வேணும்னா கீழே தெரிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சோசியல் நெட்ஒர்க் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். மேலே அப்டேட்ஸ் வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு எங்களோட அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.